இந்த காணாமல் பாக்க ஆக்கப்பட்டோர் பிரச்சனை வந்து முக்கியமாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல விதமான அழுத்தங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கொடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல நாங்களும் எங்களுடைய செயற்பாடுகளும் சார்பில் இந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இந்த காணாமலாக்கப்பட்டோரை பற்றிய விடயம் அதற்கான அந்த அலுவலகம் இவர்கள் சம்பந்தமாக எல்லாம் ஒரு தீர்மானமே போடப்பட்டது. 31 தீர்மானம் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் மிக மிக தாமதமாக அக்கறையின்றி இந்த அரசு இந்த விஷயத்திலே கையாளுவது அல்லது எந்தவித செயற்பாடுகளும் இல்லாமல் இருப்பது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த அரசை கண்டிப்பது மாத்திரமல்ல, கண்டிப்பதால் மாத்திரம் பிரயோசனம் இல்லை, இதற்கான மாற்று நடவடிக்கைகளாக என்ன எடுக்க வேண்டும் என்பது பற்றி நிச்சயமாக இப்போது நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு நிலைமைக்கு போக வேண்டும். சென்று இந்த காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் இன்றும் சிறைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அண்மையிலே விடப்பட்ட அந்த சிறை கைதி அவர் கூறியது விஷயங்கள் இப்போதும் பூசாவிலே தான் பார்த்ததாக பலர் இருப்பதை அந்த புகாவிலே இப்படி எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றவர்கள் என்பது ஒரு மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். அரசும் அதை பற்றி பேசாமல் இருப்பது மிகவும் அது அரசினுடைய தவற நோக்கத்தையும் காட்டுவது போலதான் தெரிகின்றது. இதன் அடிப்படையிலே நாங்கள் இனி அவருடைய அறிக்கைகள் இவைகள் சம்பந்தமான அடிப்படையிலே ஒரு காத்திரமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டும் இருப்போம். அசம்பந்தமாக எங்களுக்குள்ளே கலந்துரையாடி அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான விடயங்களை முன்னெடுப்போம்.